சீமானை மட்டும்தான் பொம்பளை விஷயத்துல வீக்குன்ற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் ராமனுக்கு தாய்மாமி முறை வேணுன்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரோட நல்ல நேரம் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் லேட்டா நடந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த ஸ்மார்ட் போன் எல்லார் கையிலும் இருந்துச்சுன்னு வைங்களே, நாரி போயிருக்கோம். ஒரு பையன் இன்னைக்கு வெளியில தலைவர்னு தலை காட்ட முடியாது, தப்பா எடுத்துக்கூடாது. அதுதான் நடப்பு நெசம். இதுதான் ஏதோ கொஞ்சம் தள்ளி வந்துட்டது. அண்ணன் காலத்துல வந்து அநியாயத்துக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அண்ணன் இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். இப்போ எதுக்குன்னா, இது வரைக்கும் நாம இதை பத்தி பேசாம இருந்தோம். நாமன்னா வெளியில இருக்க பேசாம அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த ஆடியன்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனா இன்னைக்குன்னா நேற்றுக்கு அண்ணன் கிட்ட நேரடியாவே கேட்டாய், அண்ணே இந்த மாதிரி உங்க மேல அடுக்கடுக்கா அந்த அம்மா வச்சுக்கிட்டு இருக்க, உண்மையிலே விஜயலட்சுமி விஷயத்துல நீங்க எங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்டப்போ, நியாயமா அண்ணன் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருக்கலாம், எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. அந்த அம்மா சொல்றது அத்தனையும் பொய், இது வேணும்னா அந்த அம்மா ஏதாச்சும் ஆதாரத்தை காமிக்கல, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், விட்டு போயிடும். ஆனா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரிதான் சொல்றாப்புல. எப்படி சொல்றாருன்னா, அடுத்தவங்க நம்ம மேல சொல்ற புகாரு நம்ம மேல வந்து தப்பு இல்லை அப்படின்னா அதை நம்ம கடந்து போயிடும். அது எப்படி கடந்து போவீங்க, சாதாரணமா எப்படி கடந்து போவீங்க, எனக்கு புரியல. அந்த ஒரு விஷயம்தான் புரியல. பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை ஏற்படுத்தினவன் கடந்து போறது சகஜம். பாதிக்கப்பட்ட ஒருவேளை அந்த அம்மா பண்ற அக்யூஸ் பொய்யா இருந்தா பாதிக்கப்பட்டது அண்ணன் தான், அண்ணன் கடந்து போக கூடாது. இதுலையுமே வந்து சில பேர் கேட்குறாங்க, ஏன் அந்த அம்மா நின்று மீடியாவுக்குள்ளேயே கத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, ஏன் அண்ணன் கோர்ட்டுக்கு போகலாமே கேட்குற, என் மேலே தேவையில்லாமல் அவதூறு பரப்புறாங்க, கோர்ட்டுக்கு போங்க, கேஸை போடுங்க. இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மேட்ரு ஒன்று உண்டு. அதை 11 வருஷமாக இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கீல, ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னு அண்ணனே கேட்குறாரு. ஆரம்பித்தப்பயே அப்பயே அடிச்சு அமுச்சு விட்டுருக்க வேண்டியது தானே, இதெல்லாம் சொல்றதெல்லாம் போய். அந்த அம்மா வந்து நான் அந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு சொல்கிறப்போ, அதாவது அண்ணன் கணக்குலேருந்து அமௌண்ட்டு போயிருக்கிறது அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன் கொடுத்தாரு, ஆதரவற்ற அனாத பொண்ணு விஜயலட்சுமின்னு கொடுத்தாரா, இல்லை விஜயலட்சுமி பொண்ணாக தத்து எடுத்துக்கிட்டாரா கேள்வி. அதே மாதிரி அண்ணன் கேட்குறாரு, யாராச்சும் வந்து நான் போய் வந்து கேட்க முடியுமா, என்னை இவன் ஏமாற்றி போயிட்டா, தயவுசெய்து யாராவது என்னை சேர்த்து வைங்கன்ட்டு கேவலமாக இருக்காதான்னு கேட்குறாரு. எத்தனை பேர் டிவியில் பார்க்குறோம்னு பேட்டியில் பார்க்குறோம்னா, பிள்ளையோட கையில் ஏன் புருஷன் தலையில் அடிச்சுட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். பொண்டாட்டி வாசம் முன்னாடி உட்காந்து என்னை காதலிச்சு ஏமாதி நான் கையில் பிள்ளையை கொடுத்துட்டா, கையில் பிள்ளைய இங்கே இல்லை, அவ்வளோதான். இப்போ இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய அவசியம் உண்மையிலேயே கிடையாது. பட் இருந்தாலும் பப்ளிக்கு வந்துட்டதுனால இப்போ இவ்வளோ தூரம் இது பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது உண்மையிலேயே பொலிட்டிக்கல் மூவ் தான், இதை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருது, அங்கே வந்து அந்த பக்கம் போகிறது போல இங்கே அதை ஆல்ரெடி எடுத்து அடிச்சிடுறாங்க, சாணியை பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. ஒருவேளை இப்போ இந்த அம்மா வந்து ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு ஏன் போகிறாங்க, முன்னாடியே வந்து ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்காங்க, போகாமலாம் இல்லை, கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மாவையும் சாதாரணமான சொல்ல முடியாது, ஏகப்பட்ட பேரோட இணைச்சி பேசியிருக்காங்க. ஆனால் அத்தனை பேரும் அண்ணன் அளவுக்கு வந்து அந்யூன்யமாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. அண்ணன்ட்டு அண்ணன் சிக்கின வீடியோவெலாம் இருக்குது, அண்ணன் போட்டு கொடுத்த ஃப்ளைட் டிக்கெட்டு, அண்ணன் அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் அமுச்சுக்கிட்டது, இது எல்லாமே இருக்கு. ஆனால் அவங்க கூட இந்த டச்செல்லாம் எங்கேயுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் வேறு அண்ணனை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, வெளியில் தெரிஞ்சதுனால அண்ணன் மட்டும் கெட்டவன் கிடையாது, வெளியில் வராமல் இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. இது அவங்க அவங்களோட ஒரு சின்ன சின்ன சபலங்கள் தான், இல்லைன்னா மறுக்கலாம் முடியாது. அண்ணன் அதில் கொஞ்சம் சரிக்கிட்டாப்புல அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து இறுக்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ அண்ணனை வெளியில் பதில் சொல்ல, அண்ணன் எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, கரெக்டு, அந்த அம்மாவும் அதைத்தான் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கு, குடும்பமாக இருக்கிறேன்னு சொன்னியே, இப்படி குத்துயிரும் குழந்தையுமா கிடக்குறேனே, என்னை வந்து கண்டுக்காமல் இருக்கிற, அதைத்தான் அந்த அம்மாவும் கேட்குது. பட் ஆனால் இது எதுக்காக இந்த மூவு வெறும் காசுக்காகவா பணத்துக்காகவா, இல்லை உண்மையிலே அண்ணன் மேலே இருக்கிற அந்த லவ்வுக்காவா அப்படின்றது போக போக தான் தெரியும்.